வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் கோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது, அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயிலாடுதுறையில் இருந்து மைசூருக்கு தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் வர 22ஆம் தேதியில் இருந்து பாபநாசம் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று செல்லும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. போகும்போதும் சரி வரும்போதும் சரி, வர 22ஆம் தேதியில் இருந்து இது ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் 5:55 மயிலாடுதுறையில் இருந்து எடுத்து மறுநாள் காலையில் 8 மணிக்கு மைசூரை நோக்கி போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16231. இந்த ட்ரெயின் வந்து தஞ்சாவூர் திருச்சி வழியாக வந்து கரூர் சேலம் போய் பெங்களூர் போய் அங்கேருந்து மைசூர் போய் சேர்ந்துடக்கூடிய எக்ஸ்பிரஸ். இதே மாதிரி அடுத்த இதோட மறுமார்க்கத்தில் இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4:45 தினமும் மைசூரில் இருந்து கிளம்பி அதிகாலை 7 மணிக்கு மயிலாடுதுறை வர்ற மாதிரி இந்த ட்ரெயினினுடைய டைம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. காவிரி ஓடக்கூடிய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் 16232 அப்படிங்கிற நம்பரில் ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் டெல்டா மாவட்ட மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள ட்ரெயினாகவும் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது அமைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இன்றைக்கி ரயில்வே நிலையங்களில் கொரோனாவுக்கு முன்னாடி நிறுத்தங்கள் எல்லாம் கட் செய்யப்பட்டு பின்னாடி ஒரு டைரக்ஷனில் கொடுத்தாங்க, அப்புறம் 2 டைரக்ஷனில் கொடுத்துட்டு வராங்க. அப்படி நிறைய ட்ரெயினில் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது செஞ்சுட்டு வராங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, வர 22ஆம் தேதியில் இருந்து இந்த ட்ரெயினானது பாபநாசம் ஜங்ஷனில் நின்று போகும் அப்படிங்கிறதுனால பாபநாசம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்கள் நிச்சயமாக பயனடைவார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த மாதிரி நிறுத்தங்கள் தர்றதுனால ட்ரெயினுக்கு ஒன்றும் தாமதம் அப்படிங்கிறது ஆயிரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு நிமிஷம் அவ்வளவுதான், ஒரு நிமிஷம் நின்றுட்டு போகிறதுனால பெரிய பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது. இந்த ட்ரெயினில் பொறுத்தளவு 2 அன்ரிசர்வ்டு கோச்சஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஏசின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 தேர்ட் ஏசி பெட்டிகளும் இருக்குது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 12 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளும் இருக்குது. இந்த ட்ரெயினை பயன்படுத்தி தான் பெரும்பாலும் பெங்களூர் போகிறவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா டெல்டா பகுதிகளில் தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய பெங்களூர் போகக்கூடிய ஒரே ட்ரெயின் இந்த ட்ரெயின் மட்டும்தான். இந்த ட்ரெயினை பயன்படுத்தி தான் பெங்களூர் போகிறவங்களும் சரி, மைசூர் போகிறவங்களும் சரி, டெல்டா பகுதி மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது 22ஆம் தேதிங்க, ஜூலை 22ஆம் தேதியில் இருந்து அமலுக்கு வருது அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களிடம் பகிருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.